birthday to you. Happy birthday to you. கர்த்தர் உனக்கு செய்த எண்ணில்லாத நன்மையை மறவாதே, மறவாதே. உன்னையும் என்னையும் என்றும் காக்கும் ராஜனை, உன்னையும் என்னையும் என்றும் காக்கும் ராஜனை மறவாதே, மறவாதே. கர்த்தர் உனக்கு செய்த எண்ணில்லாத நன்மையை மறவாதே, மறவாதே. ஆகாயம் பூமியெல்லாம் ஆளுகை செய்வாரேசு, அவர் கிருபைகளை மறவாமல் நீயும் இங்கே பேசு. ஆகாயம் பூமியெல்லாம் ஆளுகை செய்வாரேசு, அவர் கிருபைகளை மறவாமல் நீயும் இங்கே பேசு. அன்போடு நாளெல்லாம் கண்மணி போல காத்திடுவா. கண்மணி போல காத்திடுவார். துன்பம் நேரும் தருணமெல்லாம் என்னுடைய சாவே, ஏனுயிரே நுயிரே, என்னை மீட்க நீ கர்த்தாவே. தேவ கோபத்தீயிலே பாய்ந்து மாவதியாக, பாட்ட கணவாதைக்காக காயிரந்தரம் இயேசுவே சங்கீர்த்தனம். கேட்டின் சங்கீலிகளு சாபமானிரனக்காக.
கிறிஸ்துவுக்குள் மிக அதிகமாய் நேசிக்கப்படுகின்ற உடன் விசுவாச குடும்பங்களே, வான்மலர் நேயர்களே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் தூய திருநாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த லெந்த நாட்களில் மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே ஆண்டவருக்கு மிகுந்த நான் நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் நாம் பொதுவாக உபவாசம் இருந்து ஜபம் செய்து ஆண்டவரோடு கூட இணைந்து அதிகமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கடவுளுடைய கிருபையினால இந்த வருஷந்தி நாட்களில் மீண்டுமாய் தேவ சமூகத்தில் நாம் வந்திருப்பது ஒரு பெரிய ஆசிர்வாதமே. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்குமே மிக அதிகமாய் பிடிப்பது நம்மை தான். என்னை எனக்கு பிடிக்காது என்று நான் சொல்லவே முடியாது. என்னை பிடிக்காது என்று சொன்னால் நான் முட்டாள், அதை நான் தப்பாய் சொல்லுகிறேன் என்ற அர்த்தம். என்னை எனக்கு ரொம்ப அதிகமாய் பிடிக்கும், அதுதான் உண்மையும் கூட. ஏனென்றால் என்னை பிடிப்பதினாலே நான் என்னை தினந்தோறும் அழகுபடுத்தி கொள்ளுகிறேன். முடி வளர்கிற போது அதை திருத்தி கொள்ளுகிறேன். முகம் அழுக்காக இருக்கிற போது அதை சோப்பு போட்டு கழுவுகிறேன். வெளியே செல்லுகிற போது நாலு பேர் பார்ப்பாங்களேன்னு சொல்லி நான் அழகாக என்னை மாற்றிக்கொள்ளுகிறேன். அப்போ எனக்கு நானே அழகுதான். ஏன் என்று சொன்னால் இதுதான் மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது. இன்றைக்கு கடவுளுடைய படைப்பிலே பார்த்தால் இந்த உலகத்திலே ஆண்டவருடைய படைத்த இந்த மரம், செடி, கொடி எல்லாம் அழகு. இந்த உலகிற்கு ஆண்டவர் தந்த சூரியன் அழகு, நிலா அழகு, மலைகள் அழகு, காடுகள் அழகு, எல்லாமே அழகுதான். ஆனால் இவையெல்லாம் படைத்த கடவுளுக்கு எது அழகு என்று சொன்னால் கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு மரித்தது தான் அழகு. ஆம் பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் ஏசாண்டவருடைய பாடுகள் தான் அவருக்கு அழகு என்று நான் சொல்ல வருகிறேன். ஏசையா 53 முதல் 3 வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை, மரணத்தை பற்றி ஏசையா நன்றாய் சொல்லுகிறார். நமக்கு தெரியும் வேதத்தில் ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டது. அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியம், அவருடைய பாடு, மரணம், ஏன் உயிர்த்தெழுதல் கூட அதில் சொல்லப்பட்டதாக நாம் பார்க்கின்றோம். இந்த பகுதியில் கூட நாம் பார்க்கிற போது இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட போகிற அந்த பாடுகளை குறித்த மிக அழகான ஒரு பகுதியை ஏசையா சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? கடவுளுக்கு அல்லது கடவுளுடைய குமாரனுக்கு அழகு பாடுபடுவது. அவருடைய முகத்தை பார்க்கிறவர்கள் எல்லாம் மிக அதிகமாய் அவரை கேவலப்படுத்தினார்கள். அவருடைய முகத்தை பார்த்து எல்லாம் ஒதுங்கி போனார்கள். அவருடைய முகம் பார்க்கக்கூடாத படிக்கு, அல்ல சகிக்கக்கூடாத படிக்கு இருந்தது என்று சொல்லி ஏசையா சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பாடுகள் அல்லது சிலுவையே மிகப்பெரிய அழகாக இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு இறையலாளர்கள் கூட சொல்லுகிறார்கள், த தியாலஜி ஆஃப் கிராஸ் இஸ் த தியாலஜி ஆஃப் க்ளோரி. சிலுவையின் இறையிலே மகிமையின் இறையலாகவே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் நாம் என்ன செய்கிறோம்? பாடுபடுவதே விரும்புவதில்லை. இயேசுநாதரை பின்பற்றி கொண்டிருக்கிற நம் அனைவருமே விரும்புவது இயேசாண்டவரை பின்பற்றுகிற நாங்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும், எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்குமோ, எப்பொழுதுமே சமாதானமாக இருக்கணும் என்று சொல்லி விரும்பி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை, அதான் நீங்கள் சொல்லுகிறார், சிலுவை என்பது பாடுகள், சிலுவையை சுமந்து கொண்டு அனுதினமும் பின்பற்ற வேண்டும். அப்போ சிலுவை பாடுகளை குறிக்கிறது. அப்போ சிலுவை இயேசுவுக்கு அழகு சேர்த்தது. அவருடைய வாழ்வை நாம் பார்க்கிறோம், சாதாரணமான மாட்டு தோழத்தில் பிறந்தார், ஒரு தச்சன் மகனாக வளர்ந்தார். அதுதான் அவருக்கு அழகாக இருந்தது. அவர் 30 வரையில் தன் தாயாரையும் தன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளையும் அவர் நேசித்தார். அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தார், அது அழகாக இருந்தது. 3.5 ஊழியத்தை செய்தார் கர்த்தருக்கு, அது அழகாக இருந்தது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அழகான வாழ்வை தான் இன்றைக்கு நாமும் வாழ வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். பாடுகள் நிறைந்த வாழ்க்கை தான். அதனால் பவுல் சொல்றாரு, நான் பாடுகள் நிறைந்த மனிதன், என நான் ஒரு மண் பானை, எனக்குள்ள மிக அளவில் பெரிய பொக்கிஷத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்னை எல்லாரும் போட்டு உடைத்தால் நான் உடைந்து விடுவேன், ஆனால் எனக்குள்ளே இருக்கிற சுவிசேஷம் என்ற மிகப்பெரிய விலை உயர்ந்த பொன் அழியவே அழியாது. ஆம் பிரியமானவர்களே, நாம் மண்ணாக தான் இருக்கிறோம். நமக்கு நிறைய துன்பங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, கவலைகள் உண்டு, பாடுகள் உண்டு. ஆனால்
இயேசுவின் பிள்ளைகளாக அவருடைய பாடுகளை அவருடைய சிலுவையை அவருடைய மரணத்தை நாம் உடலிலே சுமந்து சென்றிருக்கிறபடியாலே நாம் அனைவருமே ஆண்டவருடைய பாடு மரணத்தை சிலுவையை வெளிப்படுத்துகிறோம் என்ற அர்த்தம். இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை பற்றி நாம் சுருக்கமாய் பார்த்தால் அவர் கெச்சமனை தோட்டத்திலே பாடுபட்டார். மத்தேயு 26:36-46 வாசிக்கிறோம். கெச்சமன பாடுகள் சாத்தான் மூலமாக அவருக்கு வந்தது என்று சொல்லப்படுகிறது. அதே போல பாவிகளின் கையிலே அவர் பாடுபட்டார். மத்தேயு 26:45 வாசிக்கிறோம். அதே போல கொல்கதாவில் கடவுளுடைய கையிலே அவர் பாடுபட்டார் என்பதை மத்தேயு 27:35 பார்க்கிறோம். அவரை அடித்தார்கள், காரி உமிழ்ந்தார்கள், திட்டினார்கள், கேலி கிண்டல் செய்தார்கள், அவரை அடித்தார்கள். ஏசையா 50:6 வாசிக்கிறோம், அவர் பொறுமையா இருந்தார். அதுதான் அழகு. பிரியமானவர்களே, இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு மிகப்பெரிய அழகு பொறுமை. யோபுவை பாருங்க, மிகப்பெரிய பொறுமை இருந்தது. ஒரே நாளில தன் பிள்ளைகளை இழந்தார், சொத்துக்களை இழந்தார். ஏன்? அவருக்கு இருந்த அழகையும் அவருக்கு இருந்த எல்லா விதமான உடல் வலிமையையும் அவர் இழந்தார். அதுவே அவருக்கு அழகாய் இருந்தது இல்லையா? எரேமியா இரத்த சாட்சியை மறித்தார், அது அவருக்கு அழகாய் இருந்தது. எளியா மிரட்டப்பட்டார், அவரு அதை அழகாய் எடுத்துக்கொண்டார். இந்த ஊழியத்தில் அதுதான் அழகு. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பல கவலைகளை, கஷ்டங்களை, துன்பங்களை நாம் அனுபவிக்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு அழகு துன்புறுவது, கிறிஸ்தவர்களுக்கு அழகு சிலுவை சுமப்பது, கிறிஸ்தவர்களுக்கு அழகு இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிப்பது. ஆகவே இப்படிப்பட்ட இந்த நாட்களில நாம் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிப்போம். ஒரு சின்ன கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு அருமையான மகன் கலெக்டராகி விட்டு ஒரு மீட்டிங்கு சென்றார். அங்கே அவரை வரவேற்றார்கள். இவ்வளோ அழகாக இருக்கிறீங்களே, இவ்வளோ அழகாக பேசுகிறீங்களே என்று அவரை கேட்டபோது அவர் சொன்னார், என்னுடைய பெற்றோர்களுடைய பாடு தியாகம்தான் இன்றைக்கி நான் இருக்கிறேன் என்று சொல்லி பெற்றோர்களை அவங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணார் மேடையில். அந்த பெற்றோருடைய முகத்தை பார்க்கிற போது நெருப்பினாலே கருகி இருந்தது. என்ன என்று கேட்டபோது, சிறு குழந்தையாக இருக்கும்போது என்னுடைய குடிசை தீயிலே கருகி விட்டது, அந்த தீயில நான் இறந்து போயிருக்க வேண்டும், ஆனால் என் பெற்றோர்கள் என்னை காப்பாற்றினார்கள். அவர்கள் முகம் தீய்ந்து போனது, அவர்கள் தீய்ந்து போய் என்னை காப்பாற்றினார்கள், அதுவே அவர்களுக்கு அழகு என்று சொன்னாராம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த இயேசாண்டவர் கூட நமக்காக பாடுகளை துன்பங்களை பட்டு அவர் மறித்திருக்கிறார், அது அழகு. உயிர்த்திருக்கிறார், அது அழகு என்பதை நாம் உணர்ந்து கொண்டு வாழ கர்த்தர் இந்த நாளிலே கருடைய வாஸ்தனாலே நம்மை ஆசீர்வத்து காப்பாராக. ஆமேன். ஜபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டவர் நேரத்தில் நாங்கள் உம்மை போற்றுகிறோம், ஆண்டவரை வாழ்த்துகிறோம். இந்த நாட்களிலே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலிருந்து சிலுவை என்பது பாடுகளுக்காய் மாத்திரமல்ல, சிலுவை என்பது வெற்றியின் சின்னம், சிலுவையில் ஆண்டவர் நீர் மறித்து உயிர்த்தெழுந்தீர் என்ற செய்தியை நான் அறிந்து கொண்டு துன்பங்களை சகித்து வாழ கர்த்தர் கிருபை தாரும். பார்க்கிற யாவரையும் ஆசீர்வதியும். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்தாக நினைக்கும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமேன். தொடர்புகளுக்கு வான்மலர் கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 47 எல்டாம் சாலை, சென்னை 18.